இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்து நம்ம பார்த்திபன் காவ்யா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. ஓரளவுக்கு காவ்யாவுக்கு வந்து முழுசாகவே குணமடைஞ்சாலும் நம்ம பார்த்திபனுக்கு வந்து இன்னும் தீக்காயம்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் அவங்க வந்து குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்திருக்கு. நம்ம காவ்யாவுக்கு வந்து நம்மளை காப்பாற்ற வந்து தான் பார்த்திபனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் செத்துருந்தால் என்னென்னு பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டாக்க, அதே திரு நெருப்பில் நானும் குதிச்சிருப்பேன், அது நான் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்திபன் சொல்ல போகிறாரு. இப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜில் காவ்யா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திபன் மேலே மரியாதை, பாசம், எதுக்கு நம்ம இவ்வளோ எரிஞ்செறிஞ்சு விழுந்தாலும் இப்படி வந்து நமக்காக எல்லாமே செய்கிறாரு, அந்த அளவுக்கு இவர் வந்து நம்ம மேலே பாசம் வச்சுருக்காரு, ஆனால் நான் வந்து அதுக்கு தகுதியானவளா இல்லையா, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே அவங்க போகிறதுக்கான ஸ்டெப்பாக தான் இது இருக்க போகுது. ஆனால் இவங்க இந்த மாதிரி நினைக்கிற இந்த நேரத்தில் அவங்களோட மாமியார் பார்வதி வந்துட்டு எப்படியாவது காவியாக வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வில்லி மோடுக்கு போகிற மாதிரியே பண்ணுறாங்க. காவியா ஏதாவது பண்ண போனால் கூட, இல்லைம்மா நீ போ நான் பார்த்துக்கிறேன், நீ போ நான் பார்த்துக்கிறேன், நான் செய்கிறேன், நீ எதுக்கு கஷ்டப்படுற, நீ போய் படி அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றும் பார்த்து பண்ணுக்கு செய்ய வரது எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இன்றைக்கி எபிசோடு இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.